வீடியோ ஒன்று பார்த்தேன். வெறும் சோத்து சட்டி, அந்த சோத்து சட்டிக்குள்ள எதுவுமே இல்லாட்டி கூட ஏற்கனவே இருந்த ஒன்று ரெண்டு பருக்கைகளை மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த இத்துணூண்டு சாப்பாட்டை வலிச்சு எடுத்து அதை சுவைக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை. அந்த காட்சிகள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய வறுமையையும், போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உதவிகளும் சரி அண்டை நாடுகளுடைய உதவிகளும் சரி சரிவர சென்று போய் சேரவில்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளாக இருக்கு. இன்னொரு புறம் அப்படியே ஹமாஸினுடைய ஹோம்மேட் ராக்கெட்ஸ், எப்படி அவங்க ஆயுதங்கள் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள், அதுவும் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக இன்னைக்கு ட்விட்டரில் பகிரப்பட்டு வருது. இந்த ரெண்டையும் ஒரு புறம் பொருத்தி பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. விமான நிலையத்தில் 20,000 பேர் இறந்து போயிருக்காங்க 75 நாட்கள் நடந்த போரில். அதில் 20,000 பேரும் போராளிகள் இல்லை, அவங்க எல்லாம் சாதாரண அப்பாவி பொதுமக்கள். 8,000 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, 6,700 பேர் காணாமல் போயிருக்காங்க, 52,000 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, 97 பத்திரிகையாளர்கள் இறந்து போயிருக்காங்க, 310 சுகாதார பணியாளர்கள் இறந்து போயிருக்காங்க, 35 சிவில் பாதுகாப்பு பணியாளர்களும் இறந்து போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபர்கிட்ட கேட்கும்போது, இட்ஸ் அ ட்ராஜிக், இது துயரமானது அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பதிவு செஞ்சுட்டு நகண்டு போயிருக்கார். இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக அமெரிக்கா மாறி போய் நிற்குது. ஈவு இரக்கமற்ற ஒரு தாத்தா நடத்தக்கூடிய போர் தான் இந்த பெரிய அளவிலான வாருக்கு காரணம். இது அமெரிக்காவினுடைய தாத்தா நடத்தக்கூடிய அந்த போரில் இஸ்ரேல் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அம்பு மட்டும்தான். அந்த அம்பு எங்கே போய் வில்லு அட்டாக் பண்ண சொல்லுதோ அங்கே போய் அட்டாக் பண்ணுது. ஹமாஸ் போராளிகள் தொடர்ந்து அவங்களுடைய போர் முறையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நியாயமான முறையில் அவங்க இஸ்ரேல் இராணுவ வீரர்களை தாக்குறாங்க, மாறாக இங்கே இஸ்ரேல் சைடில் இருந்து பொதுமக்கள் எல்லாரையும் தாக்குறாங்க. மேற்கு கரையில் 11 பாலஸ்தீனியர்களை பிடிச்சி வரிசையாக நிப்பாட்டி அந்த அவர்களுடைய அந்த ஆண்களுடைய ஆடைகளை கலட்ட சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்க்குற மாதிரி நிப்பாட்டி வச்சு ரொம்ப க்ளோஸ்டாக ஆயுதங்களை வச்சு அந்த ஆயுதங்களுடைய வெடிக்கக்கூடிய சத்தத்துக்கு நடுவில் அவங்களுடைய உசுர் போகிறதையும், உயிர் போகக்கூடிய நிலையில் சில பேர் காயப்பட்டு துடிக்கக்கூடிய காட்சிகளையும் இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் பார்த்து ரசிச்சுட்டு அந்த 11 பேரும் இறந்ததற்கு பிறகு பயணப்படுறாங்க அடுத்த பொதுமக்களை தாக்குறதுக்காக. இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் அரங்கேறும்போது பிரிட்டன் இதை பார்க்கும்போது கொஞ்சம் கூட தோணலையா அப்படின்னு தோணுது. இவங்களுக்காக நம்ம சுதந்திரம் கொடுத்தோம், இவங்களுக்காக வாழறதுக்கு ஒரு நாடு பாலஸ்தீன மக்களுடைய நிலத்தை பிடுங்கி கொடுத்தோம் அப்படின்னு வெட்கி தலகுனியக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமாக பிரிட்டனிலும் அரங்கேறுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி இந்த ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அதே நேரத்தில் அந்த ஆயுதங்களை ஆரம்ப காலகட்டத்தில் கல்லை வச்சு எரிஞ்சாங்க. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டாங்கிகள் வரும்போது அதன் மீது கல்லை விட்டு எரியும். அந்த காட்சிகள்லாம் 1948 இருந்து 2023 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதே 2023 இன்னைக்கு ஹமாஸிடம் இவ்வளவு மக்களிடத்துலேயே அவ்வளோ சப்போர்ட்டுங்கிறது பெருகியிருக்கு. அதே நேரத்தில் அவங்க அமைச்சிருக்கக்கூடிய பதுங்கு குழிகளை பார்த்து இஸ்ரேல் இராணுவமே ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிது. 30 மீட்டர் ஆழத்தில், 40 மீட்டர் ஆழத்தில் தண்ணியே வந்துடும், ஆனால் இவங்க 50 மீட்டர் ஆழத்தில் கொண்டு போய் சுரங்கங்கள் அமைச்சிருக்காங்க. ஹமாஸ் வந்து ஹை லெவல் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இரும்பு டோரில் அது இருக்கு வச்சுருக்கக்கூடிய டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டனலுக்கு இன்னொரு டனலுக்கு இடையில இருக்கக்கூடிய டோர் வந்து
ரொம்ப காஸ்ட்லியான டோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் அங்கே உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த தண்ணீர் நிரம்பி மேலே உள்ளுக்குள்ளே சீ வாட்டர் உள்ளே செலுத்தினோம் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு இஸ்ரேல் கணிச்சது இல்லையா? அந்த கணிப்புகளே பொய்யாகக்கூடிய வகையில் இப்போ ஒரு பெரிய சுரங்கம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதில் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியிருக்காங்க ஹமாஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ சீ வாட்டர்லாம் உள்ளே விட்டால் கூட ஹமாஸ் வந்து அதை எப்படி வந்து ஓவர்டேக் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னாலஜி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பம்புகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காங்க. எலக்ட்ரிசிட்டியிலேருந்து ஏசி வரைக்கும் எல்லா விதமான வசதிகளும் சுரங்கத்துக்குள்ளேயே ட்ரெயின் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. கார் போக முடியும் உள்ளிட்ட எவ்வளோ வசதிகள் இருக்க வேணுமோ, எப்படிலாம் நிலத்துக்குள்ளே என்ன வசதிகள் நமக்கு இருக்கோ அதே மாதிரியான வசதிகள் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்டு மட்டும்தான் இன்ன வரைக்கும் வந்து உள்ளே சுரங்கத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்க முடியுமா என்னங்கிறத இஸ்ரேல்னா கண்டுபிடிக்கல. அதையும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நாடே வேணாண்டா, இவங்க கூட நான் போரே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாட்டை விட்டுட்டு மறுபடியும் அகதிகளாக வெவ்வேறு நாடுகளை தேடி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இஸ்ரேல். ஏன்னா ஹமாஸினுடைய போர் வல்லமையை பார்த்து இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து போயிருக்கு. இப்படிப்பட்ட போர் திறமையாளர்கள் போராளிகளாக உருவானது எப்படி அப்படிங்கிற ஆச்சரியமூட்டக்கூடிய விடயங்கள் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 20,000 பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வி ஆர் நாட் நம்பர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பதிவு செய்கிறாங்க. இவங்கள்லாம் தியாகம் பண்ணக்கூடிய நபர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். இந்த தியாகம் அப்படிங்கிறது நாளைய சமூகம் அழகாக பாலஸ்தீனத்தில் கட்டமைக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த போரை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க போராளி குழு. அதற்கு மக்களும் உறுதுணையாக இருக்கிறாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வி ஆர் ஹியூமன்ஸ், நம்மெல்லாம் மனுஷங்க. அந்த மனிதர்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட ஒரு 20,000 பேரை கொண்டுட்டீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது இல்லை விஷயம். அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படும், அது நிச்சயமாக பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை நோக்கிய பயணமாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. மருத்துவர்களும் செஞ்சிலுவை சங்கத்தினரும் குழந்தைகளுடைய உடல்நிலை இன்றைக்கி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இன்னமும் அட்மிஷன் பண்ணுறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இஸ்ரேல் இராணுவத்தினரே எல்லா மருத்துவமனைகளுடைய வாசல்லையும் போய் உட்காந்து காவ காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க தேடிய எந்த பொருட்களுமே கிடைக்கல, இன்க்ளூடிங் வந்து அவங்களுக்கு மருத்துவமனைக்குள்ளேயே சுரங்கங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க, போய் ஆய்வு பண்ணி தோற்று போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் கத்தாரும் எகிப்துக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தை அவங்க மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐடிஎஃப் கொடுத்த வேலையை சரியாக செய்யாமல் இருக்கிறதுனால அவங்கள நம்பி இனிமேல் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூலிப்படை அந்த நேட்டோவை சேர்ந்த 30 நாடுகளுடைய படைகளையும் தரைவழி தாக்குதலுக்கு உள்ளே இறக்கியிருக்காங்க. ஆனால் சொந்த நாட்டு மக்களையே கொன்று குவிக்கக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். பேசக்கூடிய மொழி புரியாததுனால நேட்டோ படை வீரர்கள் அந்த இஸ்ரேலிய பிணைய கைதிகளையே சுட்டு வீழ்த்தகைய காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு கத்தாரும் எகிப்தும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். ஏன்னா ஒரு வார போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு ஹமாஸ் சம்மதிக்கலை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா, முழுமையான போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்காம ஒரு வார இடைக்கால போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி பிணைக்கைதிகளுடைய விடுதலை அப்படிங்கிறத மட்டும் செய்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை அப்படிங்கிறத ஹமாஸ் தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாரம் போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுல 50 பிணைக்கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட வந்து அத்துமீறி போர் நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ சொன்ன சொல்ல இஸ்ரேல் காப்பாற்றுனதே கிடையாது. பட் ஹமாஸ் வந்து தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் அபு உபைடா உங்களுடைய உசமா ஹம்டனுடைய பேச்சுக்கள் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. சைப்ரஸ் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய லெபனான் ஏரியாவில் இருந்து கடல் வழியாக வந்து வணிகம் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நடந்துக்கிட்டு இருக்கு ஹிஸ்புல்லா படையினருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சைப்ரஸ் அப்படிங்கிற நாடு இந்த
லெபனான் நடுவில் இருக்குது, சைப்ரஸ் அந்த பக்கம் இருக்குது, இஸ்ரேல் இந்த பக்கம் இருக்குது. அப்போது கடல் வழியாக வந்து வணிகம் செய்வதை இந்த சைப்ரஸ் நாடு வந்து அனுமதிக்குது அப்படிங்கிற தகவல். இதன் மூலியமாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அமெரிக்கா மூலியமாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் இஸ்ரேலெலாம் தாண்டி சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் ஜோர்டான், அதற்கு பிறகு இங்கே ஏமன். இந்த ஏமனில் இருந்தால் தொடர்ந்து அட்டாக் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ செங்கடல், அந்த சுயஸ் கால்வாய் எல்லாமே அதற்கு உள்ளதாக வருது, எகிப்து நாடு வழியாக. அப்படியே அந்த இடமும் ஏமனில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடிகள் தொடர்ந்து அவங்க பாதுகாவலர்களாண்டு அமெரிக்காவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. கத்தார் யூனிவர்சிட்டியை சேர்ந்த மிலாடி அப்படிங்கிற ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. மெட்டா அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக் நிறுவனம் தொடர்ந்து பாலஸ்தீன் தொடர்பான வீடியோக்களை பேன் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு 6 விதமான விதிமுறைகளை வைத்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த மாதிரி பாலஸ்தீன ஆதரவாக செய்தி போடக்கூடிய நபர்கள், பாலஸ்தீனம் சைடில் இருக்கக்கூடியவங்களை முடக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதிலிருந்து தப்பி பிழைத்த நபர்களில் நம்மளும் ஒருத்தவங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி மக்களுக்கான செய்திகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நமது கடமை. HRW ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாருனா ஹியூமன் ரைட் வாட்ச் அப்படிங்கிற அந்த நிறுவனம் நடத்திய ஆய்வில் தான் இந்த உண்மைங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த ஹமாசைலிருந்து இஸ்ரேலுடைய மெர்கபா டேங்க் அப்படிங்கிறதுலாம் கடந்த 3 நாட்களாக அவங்களுடைய அந்த பீரங்கி தாக்குதல்கள் எதுவுமே அவங்கள்ட்ட ஹமாஸ்ட பழிக்கவே இல்லை. நூற்றுக்கணக்கான பீரங்கிகளை அடித்து நொறுக்கியிருக்காங்க ஹமாஸ். இது தொடர்பான காட்சிகள்லாம் தொடர்ந்து வந்து அல்சாம் படைப்பிரிவினர் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் இது ஒரு புறம் இருக்கும்போது பன்னாட்டு கடற்படை பணிக்குழு அதில் வந்து ஆட்களெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு அமெரிக்கா வச்சுருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டுக்கு ஆஸ்திரேலியா எதிர்ப்பு தெரிவித்த நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் சொல்கிறீங்கிறதுனாலலாம் நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து கூட்டாளியாக வந்து நிற்க முடியாது அப்படிங்கிறதையும், 11 மிலிட்ரி குரூப்ஸை வந்து அனுப்புகிறோம், எக்ஸ்ட்ரா ஒரு 6 படைவீரர்களை அனுப்புகிறோம், 6 கூட்டுப்படையினரை அனுப்புகிறோம், அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர போர் விமானங்கள் எல்லாம் கொண்டு வந்தோ இல்லை போர் கப்பலை கொண்டு வந்து செங்கடல் ஏரியாவில் நிறுத்துறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் ஆஸ்திரேலியா செய்யாது. ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் கேட்டதுனால இந்த அந்த மாதிரி எண்ணிக்கையில் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படிங்கிற கேள்விகளை நீங்கள் வந்து கேட்குறது தெரியுது, யாரை பார்த்து அப்படிங்கிறதும் புரியுது. இன்னொரு புறம் என்னென்னா, சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வேதனை தெரிவிச்சிருக்கு. மீண்டும் ஒரு நாடும் நாட்டு மக்களும் நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லையா, மனிதாபிமான நிலைங்கிறது மறித்து போய்விட்டதா அப்படிங்கிற தனது கவலையை வெளிப்படுத்தியிருக்கு. UNRWA அவங்களுடைய கேத்ரினும் வந்து தொடர்ந்து குழந்தைகள் தொடர்பாக, நானும் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு தாய் தான், ஆனால் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மீட்க முடியாமல் அவதிப்படக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இந்த பதவி அப்படிங்கிறது எனக்கு அவமானகரமானதுங்கிறத ஏற்கனவே அவங்க பதிவு செஞ்சதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த ஹவுதி பழங்குடிகள் அமெரிக்காவினுடைய திரைப்படம் ஒன்று, டாப் கன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்தில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு அட்டகாசமான ஒரு நிகழ்வு ஒன்று செஞ்சு காமிச்சிருக்காங்க. அமெரிக்க படை விமானம் வந்து ஓடும்போது, அதாவது ஹவுதி படைகள் அவங்க அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை தாக்கும் போது அவங்க பயந்து ஓடக்கூடிய காட்சிகளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டு சூப்பராக அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் ப்ளே பண்ண முடியல, அதுக்கு நான் வருந்துறேன். அது ரொம்ப அழகான காட்சிகளாக இருந்தது. ஹவுதியினுடைய தலைவர் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அழைப்பு ஒன்று கொடுத்துருக்கார். இது முஸ்லீம்களுடைய கடமை, தொடர்ந்து வந்து ஹவுதிகளுக்கு ஆதரவாக நில்லுங்கள்னு சொல்லிட்டு ஹவுதியினுடைய பழங்குடிகள் அழைப்பு விடுத்திருக்காங்க. பாலஸ்தீனத்தை ஆதரவளியுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி எவ்வளவு பெரியது, எவ்வளவு ஹைடெக்கானதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த வார்த்தைகளை நம்ம பதிவு செய்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஹவுதியினுடைய பழங்குடிகள் அமெரிக்காங்கிற ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக சில காய்களை நகர்த்தி இருக்கிறாங்க. அது உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஒரு 10 நாடுகளை வந்து ஒன்று சேர்த்தா மட்டும்தான் ஹவுதியை ஜெயிக்க முடியுங்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் அங்கேயே அமெரிக்கா தோத்துடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ தோற்கிறது ஜெயிக்கிறதுங்கிறது போரில் சகஜம்தான், பட் நம்ம யாருக்கிட்ட தோக்குறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ பழங்குடிகள்கிட்டயே
அமெரிக்கா தோத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இங்கே யார் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அல் கஸாம் படையினுடைய இந்த ஸ்னைபர் துப்பாக்கிக்கு பயன்படுத்தக்கூடிய காட்சிகளெல்லாம் பார்த்தீங்க, இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிகளை தான் ஏற்படுத்தியிருக்கு. அங்கே இருக்கக்கூடியவங்கள்லாம் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாய் விழுந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் தான் நிறையா நெட்டிசன்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. பாருங்கப்பா எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஆனால் ஈரான்லேருந்து ஹெல்ப் கிடைக்கிது, கத்தார்லேருந்து ஹெல்ப் கிடைக்கிது, அவங்களுக்கு துருக்கியிலேருந்து உதவி கிடைக்கிதுன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே அந்த ஹோம்மேடாக அவங்க தயாரிக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஃப்ரான்ஸினுடைய மெக்ரான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, காசாவில் நடக்கிறது ஜெனோசைடு தான், இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாரு. அப்பப்போ ஃப்ரான்ஸில் நிறையா மனமாற்றங்கள் நடக்குது. ஃப்ரான்ஸ் நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஃப்ரீ பாலஸ்தீன் அமையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்குது அந்த மக்கள்கிட்ட. அதையும் இந்த இடத்துல அதனுடைய தலைவர்கள் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து இப்போ அரங்கேறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது தொடரணும் அப்படிங்கிறதும் நம்முடைய எண்ணப்பாடு. ஏன்னா ஃப்ரான்ஸினுடைய ஆதரவு அப்படிங்கிறது வீட்டோவுடைய அதிகாரம் பெற்ற நாடு தான் ஃப்ரான்ஸ். ஸோ அப்படிப்பட்ட நாடு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருப்பது அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் மறுபடியும் கூடியிருக்காங்க. ஆனால் வந்து அமெரிக்கா ஒரு சின்ன திருத்தம் செய்ய சொன்னது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தோம். அந்த திருத்தம் வந்து இன்னும் நிறைவேறலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யுஏஇ கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை அது இன்னும் பெண்டிங்கில் தான் கிடக்கு. ஸோ அந்த தீர்மானம் நிறைவேறக்கூடிய பட்சத்தில் வாக்கெடுப்பு இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. ஸோ வாக்கெடுப்பில் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா அந்த 15 உறுப்பினர்களில் அவங்க வந்து வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா இடைக்கால போர் நிறுத்தம்ங்கிற வார்த்தையை மட்டும்தான் அவங்க பதிவு செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படி செஞ்சாங்கன்னா நாங்கள் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டோங்கிறத அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போது நிறைவேறும் அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. அதுவரை போர் தொடருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கடைசியாக ஒரே ஒரு சின்ன மெசேஜ். நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர்களை தொட்டிருக்கோம். அத்தனை பேருடைய இதயத்திலும் நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பெருமை பொங்க சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா அந்த சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 ஆண்டு காலத்தில் சரியாக டிசம்பர் 4 தொடங்கிய சேனல் இது. 2 ஆண்டுகளை கடந்துருச்சு. இன்றைக்கி டிசம்பர் 21, 2 ஆண்டுகளை கடந்துருச்சு. இந்த பொன்னான நேரத்தில் உங்கள்கிட்ட நான் ஒரு பெரிய நன்றிக்கடன் பட்ட நபராக நினைக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோட தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவேன் அப்படிங்கிறதுலையும் நான் தெளிவாக இருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் 50,000 சப்ஸ்கிரைபர்கள் என்னை நம்பி வந்து அந்த இடத்துல ஒரு லைக் போடுறதாகட்டும், எனக்கான ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்கறதா இருக்கட்டும், அது எல்லாமே எனக்கு நீங்கள் சூடக்கூடிய மகுடமாக தான் நான் பார்க்குறேன். என் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையாக நான் பார்க்குறேன். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக உண்மையிலேயே மக்களுக்கான செய்திகளை கொடுப்பதில் பிரசாத் சிக்னேச்சர் நிச்சயமாக தொடர்ந்து செயல்படும். அதில் என்னுடைய மனைவி குழந்தைகளில் இருந்து என்னுடைய தாய் தந்தையில் இருந்து எல்லாருமே இதற்கு பெரிய அளவில் சப்போர்ட் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக என்னுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது முக்கியமாக 2 நண்பர்கள் இருக்காங்க. அவங்களையும் வந்து நான் ஒரு காலகட்டத்தில் அறிமுகப்படுத்துவேன். அந்த வகையில் வந்து இந்த பிரசாத் சிக்னேச்சர் அப்படிங்கிறது தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றும். அதில் நான் அதற்காக உறுதுணையாக நின்று இப்போ நான் குறிப்பிட்டேன் இல்லையா, அந்த அத்தனை பேருக்கும் நன்றி. பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கும், நீங்களும் என்னுடைய உறவுகளுடைய லிஸ்ட்டில் இப்போது நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபேஸ்புக்லேயும் நம்ம 30,000 ஃபாலோயர்ஸை தொட்டிருக்கோம். இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரம். அங்கீகாரம் கொடுத்த உங்களுக்கு நிச்சயமாக தொடர்ந்து மக்கள் சேவை செய்வதற்கு நான் தொடர்ந்து இயங்குவேன் அப்படிங்கிறதையும் உறுதியளிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், என் கையெழுத்து என் மக்களுக்கானது.